அனுபவித்தவன் யார், போனவன் யார். அப்போ ஜீவன் தான் உங்களை ஆளுது, அதுதான் அனுபவிக்குது, அதுதான் போயிடுச்சு. அப்போ ஆண்டவன் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான். அந்த ஆண்டவன் வெளியே போயிட்டா நீ மாண்டவன் ஆகிடுற கண்டிப்பாக. அப்போ ஆண்டவனை உலகத்தில் தேடி தெரிஞ்சால் பிரயோஜனம் இருக்கா? இல்லை. இதுதான் விஷயம், உங்களுக்குள்ளே இருக்கு எல்லாமே. அதை அறிஞ்சு நீங்கள் இந்த தீட்சி எடுத்து பயிற்சி பண்ணுங்கள், நீங்களே இறைவன்ன்றதை நீங்கள் உணர்வீங்க. சரி. ஏன் நம்ம அதிக அதிக கோபங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஐயா. நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை வந்து அந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க. நம்ம இன்னைக்கெல்லாம் யாரு மீதுமே கோபம் பண்ணக்கூடாது, அன்பே சிவன்ற மாதிரி நம்ம எவ்வளோ அமைதியாக போயின்னு இருந்தால் கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம். நம்ம கடவுள் எவ்வளோதான் பொறுமையாக இருந்தால் கூட அந்த ஒரு கண்ட்ரோல் தான் இருக்கு மேலே கொண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய அறியாமை தான் காரணம். சரி. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எவ்வளோ பேர் உங்கள் சுற்றி இருக்காங்க அவங்களாம் அதை தேடலை, நீங்கள் வந்து தேடி வந்துருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போது அந்த தேடி வந்தது ஒரு அறிவுடைமை, ஆனால் அவங்களாம் அறிவு இல்லாமல், இதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது அந்த அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, அந்த இது பண்ணுறாங்க, அந்த இது செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களாம் அறியாமையில் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆமாம் கண்டிப்பாக. புரியுதுங்களா? இந்த தீட்சை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் நீங்களே இந்த இதெல்லாம் டார்ச்சர் கிடையாது, இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது, அவங்களே அவங்க தெரியாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அது நம்மளை ஒன்றும் பாதிக்காது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ அவங்க எது செஞ்சாலும் உங்களை பாதிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால தான் ஒரே டார்ச்சராக இருந்த அவன் இந்த மாதிரி பண்ணுறான், இவன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் அவங்கள கவனிக்கிறதுனால தான் உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்களையே நீங்கள் கவனிங்க. சரிங்க. அதை பாருங்கள், இதுதான் தன்னைத்தானே கவனிக்கிறது. சரிங்க. உங்களையே நீங்கள் கவனிச்சிங்கன்னா மற்றவங்களால் எந்த துன்பமும் கிடையாது நமக்கு. சரி. இதுதான் இதனுடைய உண்மையான கருத்து. அப்போ அது எல்லாமே விலகிடும். சரி. இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை ஜென்மத்தில் நீங்கள் எத்தனையோ பிறவி எடுத்திருப்பீங்க. கண்டிப்பாக. இந்த பிறவியினுடைய முடிவு நேரம் வரதுனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. புரியுதுங்களா? இந்த தீட்சை எடுத்து தொட்டு வாங்கிட்டாக்க அப்போவே தொட்டு கொடுக்கும்போதே விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாம் அன்றைக்கே சரியாக போயிடும். சரிங்க. பிறவி வந்து இனிமேல் தொடராது. சரி. இந்த தீட்சை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிறவா நிலை தான். இந்த தீட்சை எடுத்த உடனே சாமி வந்து உங்களுக்கு பிரம்மஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பட்டத்தை உங்களுக்கு தராரு. சரி. ஏன் அதை படிக்கிறது, ஒரு படித்து முடிச்சு தானே பட்டம் தருவாங்க. ஆமாம். இவர் அந்த தீட்சை எடுத்தவொடனே கொடுக்குறாரு. சரி. எதனால் கொடுக்குறாருன்னா இதுக்கு முன்னாடி அவனுக்கு கர்மா கிருமா எல்லாமே எதுவுமே கிடையாது, இனிமேல் அவன் பிரம்மத்தை அறிந்தவன், அதனால் அவன் பிராமணன், அவன் பிரம்மஸ்ரீ அப்படின்ற அந்த பட்டம்.